கான்ஷியஸ் மைண்டு இதே மாதிரி டவுட்டு தான், டோட்டல் மைண்டு. இப்போ கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுறோம், நம்மளால் முடிகிற முயற்சிகளை நம்ம பண்ணுறோம், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ பண்ணுறோம். நம்ம கையை மீறி இருக்கிறத டோட்டல் மைண்ட்கிட்ட விட்டுடுறோம். ஆனால் டோட்டல் மைண்ட்கிட்ட விட்டுடுறோம், ஆனால் நம்மளால் அது முடியாதுன்னு நமக்கு தெரியும். பட் அந்த கஷ்டம், சப்போஸ் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம டோட்டல் மைண்ட்கிட்ட விட்டுட்டோம். ஆனால் அந்த கஷ்டத்தோடு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுமா அந்த டோட்டல் மைண்ட் சரி பண்ணுற வரைக்கும். சில டைம் வந்து அந்த டோட்டல் மைண்ட் எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம அதை வந்து ஆமாம் நம்ம கடமை வந்து அதை ஒப்படைச்ச பிறகு அது எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுற வேலையும் நமக்கு கிடையாது. அதை அங்கே ஒப்படைச்சிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை நிறையா இருக்குது, நீங்கள் உங்கள் ஏரியாவில் நிறையா வேலை இருக்குது, அந்த வேலையில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். இல்லையே அது ஒப்படைச்ச போதே பழையபடி அங்கேயே விட்டுருவோமா, நம்ம பழையபடி திருப்பி நம்ம கையில் எடுத்துக்கிடணுமான்லாம் யோசிக்க வேண்டியதில்ல. ஒப்படைச்சதை விட்டுட்டு அது வெற்றிகரமாக முடிஞ்சாலும் சரி முடியலைனாலும் சரிங்கிற மாதிரியே நீங்கள் அங்கே ஒப்படைச்சிருங்க. அவங்க ஹேண்டோவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இறைவன்கிட்டே கொடுக்குற என்னன்னு சொன்னால் சரணாகதின்னா அர்த்தம் அதுதான், ஹேண்டோவர் பண்ணியாச்சு. பிரார்த்தனை வேறு, சரணாகதி வேறு. பிரார்த்தனைனா ரிக்வஸ்ட் பண்ணுறோம், நீ இப்படி பண்ணிக்கூட அப்படி பண்ணிக்கணும்னு சொல்லி. பிரார்த்தனைங்கிறதே வந்து ஒரு பொலைட் வே ஆஃப் ஆர்டர் தான். இது வந்து இது அப்படி இல்லை, ஹேண்டோவருங்கிறது உண்மையான சரண்டருங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம கவனிக்கக்கூடாது. இப்படி கவனித்தவன் சரியாக இருக்க ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுதை முடிக்கிறதுக்கு நீலாம் யோசிக்கக்கூடாது. யோசிச்சிட்டோன்னா அப்போ அது சரண்டர் ஆகலைன்ட்டு அர்த்தம், ஹேண்டோவர் பண்ணலைன்னு அர்த்தம். டோட்டல் மைண்டில் நீங்கள் நம்ம செயல் செய்ய சொல்லுவீங்க. இப்போ டோட்டல் மைண்டில் நம்ம ஒரு செயல் நல்லாதோ இல்லை கெட்டதாகவோ இல்லை சக்ஸஸாகவோ செஞ்சாலும் அது வந்து கர்மாவில் பதியுமா இல்லை? அதாவது இப்போ நாம் செய்கிறது வந்து டோட்டல் மைண்டில் செய்ய சொல்லி சொல்கிறது இல்லை, இல்லை கான்சியஸ் நம்ம கான்சியஸ் மைண்டில் தான் நம்ம செய்ய சொல்கிறோம். இல்லை கான்சியஸ் மைண்டில் செய்ய முடியாத டோட்டல் மைண்டில் அதான் பொறுப்பை ஒப்படைச்சிடுறோம். நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம செய்கிறோம் அந்த செயல். அந்த செயல் வந்து நமக்கு கர்மாவாக விளையுமா? ஆமாம், அதான் மொத்தத்தில் வந்து நீங்கள் செய்கிற செயல்களை பொறுத்து இருக்கு இல்லையா. செயல்கள் வந்து நல்ல செயலாக இருந்ததுன்னா இங்கே டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டேங்கிறக்காக கொலை பண்ணுறேன் கொள்ள பண்ணுறேன்ட்டுலாம் போயிடக்கூடாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி என்ன நல்லது, எனக்கு கொலை பண்ணுற பொறுப்பு ஒன்று எடுத்துருக்குறேன், அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது, நீனா வந்து எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி பொறுப்பு ஒப்படைச்சானா அது அந்த ஆரம்பமே தப்பாக தானே இருக்குது. அப்போ அது கர்மாவாக தானே வரும், கர்மாவுக்கு தான் வரும். இன்னொன்னா என் பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட மறைஞ்ச நல்ல பேசியிருந்தேன், அவன் சிறு தெய்வ வழிபாட்டில் அவள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான். அது ஆஞ்சநேயருடைய அருள் வருது, எல்லா அம்மனுடைய அருள் வருது. இது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இது வந்து ரெகுலராக அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை நம்ம லைனுக்கு அவளை இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா? இல்லை நீங்கள் ஒன்றா கூட்டிகிட்டு வாங்க, அங்கே நீங்கள் ஒன்றா ஒரு முகாமும் கூட்டிகிட்டு வாங்க. சரி, ஏன்னா அந்த மாதிரி இதுகள் வந்து அது ஒரு அப்படி சக்தி இல்லைன்னு சொல்லலை, அப்படிலாம் சக்தி இருக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து மிஸ்யூஸ் ஆகிட்டுன்னா சரியில்லாமல் போயிடும். ஆனால் பொதுவாக என்னென்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஞானத்து மேலே உள்ள ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர்ஃபுல் ஸ்டேட்டு தான் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியும், அதுதான் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பிரம்மாண்டமே இல்லையே, அதனால் இதெல்லாம் நம்ம வந்து மடாலயத்தோட சிறந்த பானம் தான் இது, அதெல்லாம் பெரிய பழச்சாறுகள் மாதிரி தெரியும். அதனால் இங்கெல்லாம் அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்குமானு தெரில. அவங்க வந்தாங்கன்னா கூட்டுவாங்க. அவளுக்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை கம்மி, ஒரு 6 அடி தூரம் தான் தெரியும். ஆனால் இங்கே சேலத்தில் ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு தியானம் தீட்சை மாதிரி கொடுத்தாரு, அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணான். ஃபாலோ பண்ண பிறகு இந்த பவர் அவளுக்கு கூடுது. ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுதான் என்னென்ன நடக்கும். சில வீடுகளில் வந்து கல்யாணமே ஆயிருக்காது பிள்ளைகளுக்கு, இத்தனை மாதத்தில் கல்யாணம் நடக்கும்னா கரெக்டாக நடக்குது. 30 வயசு முடிய கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க சரி ஞான முகாமுக்கு எப்போ போகலான்னு கேட்டு ஒரு இல்லை அவன் என்ன சொன்னேன், இப்போவுமே என்னை ஃபோன் பண்ணி தாங்க நான் சாமிகிட்ட பேசணும் அப்படின்னு ஆர்வமாக தான் இருக்கான். சரி, நான் சாமிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படி பேசுகிறேன். ரைட் ரைட். ஐயா, பிரார்த்தனைன்றது பொலைட் வே ஆஃப் ஆர்டரிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, ஆனால் நமக்கு எதை எடுத்தாலும் கேட்க தானே தோணுது இந்த விஷயம் நல்லபடியாக முடியணும், இப்போ முகாமுக்கு வரதே நான் நல்லபடியாக போயிட்டு வரணும், ஞானங்கள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையில் தான் இருக்கும். நான் வந்து அக்கோ ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் ப்ரேயர் ஹீலிங்னு இருக்கப்போ ஒரு ஃபோனில் கேட்டால் கூட இவங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும், அப்போது மனசார மன்னிப்பு கேட்குறது இதெல்லாம் நடந்துட்டு தானே ஐயா இருக்குது? இல்லை அதான் நீங்கள் வந்து அந்த அணுகுமுறை வச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அழுத்தங்கள் வந்துடும், உங்கள் கான்சியஸ் மைண்டாக ஃப்ரீயாக இருக்காது.
அந்த அளவுக்கு அழுத்தவங்களை பாதிக்கும். கேட்டுட்டோம், கேட்டால் நடந்துடும், அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு, இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு நடந்துடும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்கும். இல்லை, மொத்தத்தில் நீங்கள் வந்து பிரார்த்தனையை கூட சரணாகதி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டு. பிரார்த்தனையினுடைய மீனிங் வந்து ஒரு அதில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடாது, டிமாண்ட் இருக்க இருக்க உங்களுக்கு அழுத்தம் தான் ஏற்படும். சரி, அப்போ அந்த ப்ரேயர் ஹீலிங்ன்றது எப்படி நடக்கும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதை இப்படி தான் நினைக்கிறோம், நான் அப்படி தான் நினைக்கிறேங்க, அதுக்கு என்ன செய்யறது? ப்ரேயர் ஹீலிங்கா? சரி, அது எனக்கு அந்த அந்த ஹீலிங் ப்ராசஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. மெடிடேஷனும் பண்றது இல்ல, பட் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியாயிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயினா இருந்தாலும் அந்த பெயின் குறைஞ்சிருது, தூக்கம் வந்துருது, சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க ரிப்ளை பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது, சரி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்க மனதினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ கான்சியஸ், இப்போ செய்யறதுமே கூட கான்சியஸ் மைண்டுடைய ஃபங்க்ஷன் தானே. இப்போ அதில் வந்து இந்த எதிர்பார்ப்பு, நீங்கள் வந்து செய்ய ஒரு கடமையை செய்கிற மாதிரி இது ஒரு ஒரு வைத்திய முறைங்கிற மாதிரி அதை நீங்கள் பண்ணுறீங்க. அந்த வைத்திய முறையினுடைய அணுகுமுறை அப்படி தான் எடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணுறீங்க. அப்போ அதுலேயுமே கூட எந்த ரிசல்ட் மேலே நீங்கள் பற்றலாமல் பண்ணும் பொழுது தான் அது ஃப்ரீயாகவும் பண்ண முடியும், அழுத்தம் இல்லாமல் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுங்கள், அது சரியாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு. இதில் வந்து நம்ம அந்த கர்மாவை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்கய்யா? இப்போ டச் ஹீலிங் பண்ணாலும் சரி, ப்ரேயர் ஹீலிங் பண்ணாலும் சரி. இல்லை, அது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இப்போ அதுவுமே என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலாக இருந்து பண்ணும் பொழுது அவர் எதோ வந்து பண்ணினா நீங்கள் பண்ணாதபடி தானாக உங்களுடைய கடமையை செய்கிறோங்கிற மாதிரி பண்ணும்போது அது ஒரு ஒரு கடமை ஒரு வேலைங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணீங்கன்னா இல்லை, அந்த ஸ்டேட்டில் தான் மைண்டு இருக்கும், நம்ம டச் பண்ணுறதுனால சரியாகிறது இல்லைன்ற புரிதல் வந்து வந்துடும். பட் நிறைய ஹீலர்ஸ் வந்து இப்படி நினைச்சிட்டு அவங்களோட அந்த ஹீலிங் பண்ணுறதே நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரி விட்டுருக்காங்க. சரி சரி சரி, அதை நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது உங்களை பாதிக்கதா பாகலையாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். பட் ஆனால் நான் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பண்ணும்போது அது கர்மா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சரி, அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுங்க, அவ்வளோதான். சரி.